Hi students, this is Alex here from the three vertices of an equilateral triangle of side 12 cm. Nishan cuts sector of 5 cm radius each and forms the following shape. So, we have an equilateral triangle. So, we will construct the reference. The equilateral triangle is this. This is the side. 12 cm each. அப்ப நம்ம வந்து இங்க 12 அப்படினு போட்டுக்கலாம். இங்க 12, இங்க 12. இப்போ இதுல ஆங்கிள் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 60 டிகிரி இருக்கும். மூணு வெர்டிசஸ்லயும் 60 டிகிரி இருக்கும். அதே மாதிரி இங்க 60 டிகிரி. இப்போ நிஷாந்த் வந்து கட் செக்டர் ஆஃப் 5 cm ரேடியஸ் ஈச். இப்போ இதுல இருந்து ஒரு செக்டர் மாதிரி இப்படி கட் பண்ணி எடுக்கறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வெர்டிசஸ்லயும் கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இத கட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு பேலன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரிமைனிங் மட்டும் தான் இருக்கும் சோ இத தான் இந்த இடத்துல ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க இப்போ क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தட் ஷேப் அப்படினு கேட்டிருக்காங்க சோ நம்ம வந்து மூணு சின்ன செக்டர் இருக்கு அந்த செக்டரோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா 5 சோ நம்ம ஒரு செக்டரோட ஏரியா கண்டுபிடிச்சு இன்டு 3 அப்படினு போட போறோம் சோ நமக்கு தேவையான டோட்டல் ஏரியா அப்படினு பாக்கும்போது 3 இன்டு ஒரு செக்டரோட ஏரியா வந்து தீட்டா பை 360 இன்டு பை ஆர் ஸ்கொயர் இப்போ இது 3 into தீட்டா அப்படின்றது 60 டிகிரி ஒவ்வொரு செக்டார்லயும் நமக்கு 60 டிகிரி இருக்கு சோ 60 by 360 into பை into இப்போ இங்க ரேடியஸ் வந்து 5 இல்லையா எல்லாத்துலயுமே சோ நம்ம வந்து இந்த இடத்துல 5 ஸ்கொயர் அப்படினு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு இப்போ நமக்கு இந்த 0 and 0 கேன்சல் பண்ணிரலாம் இத கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து 6 and 36 இருக்கு இல்லையா இத கட் பண்ணிட்டோம் அப்படினா 6636 அதுக்கு அப்புறம் இதையும் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படினா இங்க 2 இருக்கும் அப்ப ரிமைனிங் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஒரு பை ஒரு 25 இருக்கு சோ 25/2 அப்படின்றது 12.5 சோ 12.5 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் பட் இதுல நம்ம வந்து பையோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறோம் இப்ப பையோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 12.5 into 22 by 7. இது மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 39.286 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து அப்ராக்ஸிமேட்லி. இது ஒரு அப்ராக்ஸிமேட் வேல்யூ. நம்ம இன்டர்ஸ் பைல குடுக்குறது அக்யூரேட் வேல்யூ. இன்டு 22 by 7 அப்படினு போடுறது அப்ராக்ஸிமேட் வேல்யூ.